அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லையும் நிறைய இருக்கும் ஸோ யூஸ் பண்ணாமல் தூக்கி எஞ்சிக்கிட்டே இருப்போம் இனிமேல் தூக்கி ஏறியங்க அதை வச்சு சூப்பரான ரியூஸ் ஐடியா சொல்லியிருக்கு ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் க்ரீன் கலரில் ஒரு பாட்டில் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் மேல் கவரை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு அதில் வந்து நம்ம சிசரை வச்சு அப்படியே சுற்றி கட் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு சூப்பராக வந்து ரவுண்ட் சேஃப்லாம் கிடச்சிரும் அதே மாதிரி எதாவது எக்ஸ்டென்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம சிசர் வச்சே கட் பண்ணிக்கலாம் இதுக்காக கத்தியை வந்து ஹீட் பண்ணி நம்ம வந்து வெட்டணும்னு தேவையில்லை அவ்வளோதான் நான் கீழ் பார்ட்டு எடுத்தாச்சு இப்போ மேலே வந்து இப்படி ஒரு முக்கால்வாசி இருக்கும் இதே எப்படி கட் பண்ண போகிறோன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன இடம் கேப் விட்டுட்டு அப்படியே கட் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்தா புரியும் நினைக்கிறேன் அதுவும் எந்த அளவுக்குனா ஒரு பாட்டிலோட முக்காவாசி வரைக்கும் நம்ம லெந்தியாக கட் பண்ணிக்க போகிறோம் ஃபுல்லாகவே எப்படி வருன்னா ஒரு விசிறி மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் பாருங்கள் எல்லா பக்கம் கட் பண்ணிவிட்டேன் இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பாட்டில் இப்படி சுற்றி ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபெவி பாண்ட் வந்து கொஞ்சம் நேரம் பிடிக்கிறதுக்கு தான் அது அதுக்கப்புறம் இப்படி லைட்டாக ஒவ்வொரு விசிறி மாதிரி ஒவ்வொரு இதாக எடுத்து இப்படி மடக்கி மடக்கி இப்போ பாருங்கள் மடக்கி நான் அப்படி ஒட்டிவிட்டேன் ஸோ எனக்கு ஃபெவி பாண்ட் அந்த அளவுக்கு நிற்கல அதனால வந்து டேப் போட்டு ஒட்டிட்டேன் இப்போ பாருங்கள் விசிறி மாதிரி அழகாக ஒரு கூடை மாதிரி ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கீழே உள்ள பார்ட் இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் வாஷாக நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது மட்டும் இல்லை இதே மாதிரியே ஒன்று கீழே செஞ்சு அது ரெண்டே நம்ம பிளாக் போட்டு விட்டுட்டோம்னா மேலே விசிறி மாதிரி இருக்கும் கீழே விசிறி மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்க ஒன்னும் சூப்பராக அழகாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் ஐடியா பார்ப்போம் அடுத்து அதே மாதிரி ஏதோ ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து பெரிய பாட்டில் கூட எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் ஹோல் போட்டிருக்கேனா மாதிரி இந்த இடத்துல நீங்கள் சுற்றி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பாட்டில் ரொம்பவே ஈஸியாக இருந்தது கட் பண்ணதுக்கு அதே மாதிரி மேலே வந்து இந்த இடத்துல ஹோல் போட்டிருக்கேன் அந்த இடத்துல அப்படியே சுற்றி கட் பண்ணி எடுங்க நீங்கள் இந்த மாதிரி பாட்டில் எடுங்க இது ஸ்லைஸு இந்த மாதிரி பவோண்டா பாட்டில் இந்த மாதிரி எடுங்க ஃபேன் அந்த மாதிரி பாட்டில் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த டிசைனுக்கு செம்மையாக அழகாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ண மாதிரி அழகாக ரவுண்டாக மேலே கிடச்சிருக்க ஓகே அதை நம்ம வந்து அப்படியே கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கீழ் போர்ஷன் இருக்கு இல்லையா அந்த இடத்துல அளவு வச்சு சுற்றி மார்க் பண்ணி நீங்கள் வந்து கத்தி ஹீட் பண்ணி ரவுண்டாக வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க எதுவும் சும்மாலாம் நம்மளால் வெட்ட முடியாது ஸோ கத்தியிலே ரொம்பவும் கஷ்டமாக தான் இருந்தது ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி அந்த இடம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இப்போ நல்லா ஹோல் போட்டோமா இப்போ இந்த வாய் வந்து அதுக்குள்ளே போகிற மாதிரி இப்படி பேக் சைடு வச்சு இப்படி உள்ள திணிச்சுருங்க அதுக்கப்புறம் இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் கீழே நம்ம மூடியை போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு கிண்ண மாதிரி அழகாக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் மணி பிளான்ட்டாக கூட யூஸ் பண்ணலாம் நான் அந்த வீடியோலாம் எடுத்தேன் ஸோ அது வந்து ரெக்கார்ட் ஆகலை அதனால் இதை வந்து நீங்கள் மணி மண்ணு போட்டு மணி மணி பிளான்ட் வைக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி பெரிய பாட்டிலை நீங்கள் செய்யும்போது ஒன்றுமே அழகாக இருக்கும் ஏதாவது செடி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய பாட்டில் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரிங் இந்த மாதிரி ரிங் ரிங்காக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் பாட்டில் எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு நல்லா ரவுண்ட் சேஃபில் கட் பண்ண வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த பாட்டில் வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து பெரிய பாட்டில் ஒரு ஒன்றரை லிட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் மார்க் பண்ணி மார்க் பண்ணி வெட்டுங்க ஃபஸ்ட்டு ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நான் சிசர் வச்சு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ இந்த ரிங் ரிங்காக இருக்கு இல்லையா அந்த ரிங்கு ஃபுல்லாகவே ஒரு ஆறு ரவுண்ட் அளவுக்கு நான் கட் பண்ணி இப்படி ரிங் ரிங்காக எடுத்துக்க போகிறேன் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரிங் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரவுண்ட் மாதிரி வந்திருக்கும் ஸோ அதை நம்ம ஒதுக்கி வச்சிடலாம் அதை நெக்ஸ்ட்டு பார்ப்போம் இப்போ இதில் இருக்கிற இல்லையா சின்ன சின்ன ரவுண்டு இதை வந்து நான் சின்ன சின்னதாக ஒரு ஆறு ரவுண்டு வரும் ஸோ நான் அந்த மாதிரி ஆறு ரவுண்டை நான் இப்படி கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆறு ரவுண்ட் நான் எடுத்திருக்கேன் இப்ப பாருங்க இது எல்லாமே நம்மளுக்கு பாக்க நீட்டா சின்னதா அழகா இருக்கும் சோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் ஒன்று எடுத்துக்கோங்க ஹேங்கர் எடுத்துட்டு இந்த ரெங்க எப்படி வச்சு நீங்க ஒரு உள்ள இருந்தால் கூட கட்டிக்கலாம் இல்லை வந்து டேப்பு இந்த மாதிரி பிளாக் கலர் டேப்பெலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ நான் அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிளாக் கலரில் டேப் இருக்குது நான் இதை வச்சு இந்த ஹேங்கரோடு வச்சு நம்ம இப்படி இந்த மாதிரி சுற்றிக்க போகிறோம் உங்களுக்கு புரியணுங்கிறக்காக நான் நல்லா காட்டுறேன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடாது அந்த ரிங்கு அந்த ஆப்போசிட் டேரக்ஷனில் இப்படி இருக்கணும் நம்ம ஆனால் வந்து நம்ம ஆப்போசிட் டேரக்ஷனில் சுற்றி இந்த மாதிரி சேஃப்பில் நம்ம கொண்டு வந்துடணும் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு சைடுமே ஒட்டிட்டேன் அதுக்கப்புறம் அதோடு ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி அடுத்து பிளாக் கலர் டேப் வச்சு நான் இப்படி சுற்றிக்கிறேன் நீங்கள் வந்து இதை உள்ளன் நூலில் கூட கட்டிக்கலாம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நான் இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே இப்போ ஒட்டிட்டு நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஒரு மூணு மூணு இந்த சைடு மூணு ரிங் இந்த சைடு ஒரு மூணு ரிங் ஆறு ரிங் வர மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்களா ஓகே இப்போ இதை வந்து நீங்கள் ஏதாவது கதவுக்கு பின்னாடி ஹேங் பண்ணி விட்ருங்க இப்போ இந்த ரோல் ரோலாக இருக்குல்லையா இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டப்பையெல்லாம் பையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு மொழியில் திடீர் திடீர்னு தேவை தேட வேண்டியதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கட்டப்பையை சுற்றி இப்படி சுற்றி சுற்றி இந்த ரிங்கெல்லாம் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா இனி கட்டைப்பை எங்கே இருக்குதுன்னு நம்ம தேட தேவையில்ல அழகாக இருக்கும் அது உங்களுக்கு கலரிங் நல்ல பேக்ரவுண்ட் தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கபோர்டில் மாட்டி காட்டுறேன் நீங்கள் கதவுக்கு பின்னாடி மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டைப்பையை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து ரெண்டு ரெண்டாக சுற்றி வைக்கலாம் ஆறு கட்டப்பை வரைக்குமே இதை வைக்கலாம் ஒரு அழகான கட்டைப்பை ஆர்கனைஸ் தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் கண்டிப்பா இந்த இந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஐடியா பார்ப்போம் இப்போ ஏற்கனவே கட்டி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இந்த மாதிரி பெரிய ரிங்கு அதை எடுத்திருக்கே நான் டபுள் சைட் டேப்பை எடுத்திருக்கேன் இப்போ டபுள் சைட் டேப் வந்து உங்களுக்கு நிற்கலை அப்படின்னா ரெண்டு சைடுமே ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து இதை அழகாக வந்து நம்ம செவ்வத்தில் ஒட்டிக்கலாம் அப்புறம் இந்த வெறும் ரிங்கு ஒயிட் கலரில் இருக்குது உங்களுக்கு ஒன்றும் அதை டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கனா ஒரு சின்னதாக துணியை கட் பண்ணி அழகாக சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எதாவது பார்டர் மாதிரி எதாவது இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் இல்லைனா டேப் கூட சுற்றிக்கலாம் நல்ல நீட்டாக அழகாக இருக்கும் இப்போ இது எதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவல் ஹோல்டரை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி சிங்க்கு பக்கத்தில் வாஷ் பேசின் பக்கத்தில் நம்ம இந்த மாதிரி போட்டோம்னா நம்ம பாத்திரம்லாம் கழுவிட்டு கை தொடிக்கிறதுக்காகவும் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஐடியா பார்ப்போம் நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன் இந்த இடத்துல ஒரு ஹோல் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சிசரை வச்சு இப்படி சுற்றி கட் பண்ணி எடுத்துருங்க நம்மளுக்கு சூப்பராக ஒரு ரவுண்டாக வரும் மேல் போர்ஷன் நம்மளுக்கு தேவையில்லை கீழ் போர்ஷன் மட்டும்தான் தேவை அதை எடுத்துக்கலாம் இப்போ பாருங்களேன் இதை பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு அழகான டம்ளர் சேஃப்ல சூப்பராக இருக்குது இதை கரெக்ட் பண்ணுறதுக்காக மேலே இருக்கிறதெல்லாம் நீங்கள் அப்படியே கரெக்ட் பண்ணிக்கங்க இதை நான் என்ன டெக்ரேட் பண்ணுறக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது கிளிட்டர்ஸ் இட்டு இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்டிக்கர்ஸ் இருந்தால் கூட இப்படி ஒட்டிக்கலாம் நான் இதை வந்து ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணி ஃபுல்லாக சுற்றி நான் ஒட்டிக்க போகிறேன் என்கிட்ட வந்து அது கொஞ்சமாக தான் இருந்தது ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணுறேன் இல்லை உங்களுக்கு ஃபுல்லாக டெக்கரேட்டிங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சேஃபில் கட் பண்ணி எடுக்கலாம் நம்மளுக்கு பாட்டிலே நல்ல டிசைனாக இருக்கிறதுனால ஸோ இதே சேஃபில் இருக்கட்டும் நான் மேலே மட்டும் ஒட்டிக்கிட்டு கீழே வந்து பிளாக் கலரில் டேப் போட்டு சுற்றியாச்சு அவ்வளோதான் இப்போ இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பூன் எல்லாம் வைக்கிறதுக்காக ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில் ஃபோக்கு இது மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம் நைஃபு உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் பார்க்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு பாருங்களேன் அந்த பாட்டில் டிசைனும் நல்லாயிருக்கும் இன்னைக்கு நான் சொன்ன ஐடியாஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எந்த ஐடியா உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்